தேர்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண் சர்ச்சை தொடர்பாக 80 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கீதன். கீதன், என்ன தகவல்களை இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க? அது நடைபெற்று முடிந்த இந்த 12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் பலருக்கும் மதிப்பெண்களை ஆசிரியர்கள் குறைத்து வழங்கியது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக மாணவர்கள் அந்த மறுக்கூட்டலுக்காக அவர்களுடைய விடைத்தாள்களை பரிசோதித்து செய்து, அதாவது வாங்கி அவற்றை பரிசோதித்த போது இந்த மதிப்பெண்கள், அதாவது ஆசிரியர்கள் வழங்கிய மதிப்பெண்களுக்கும் மாணவர்கள் இந்த ஏற்கனவே பெற்ற மதிப்பெண்களுக்கும் வித்தியாசம் இருப்பதை மாணவர்கள் கண்டறிந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இந்த கூட்டலில் 10 மதிப்பெண்கள் வரை ஆசிரியர்கள் தவறளித்து தவறான மதிப்பெண்களை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இயற்பியல், வேதியியல், கணினி அறிவியல் உள்ளிட்ட முக்கிய பாடங்களில் இது போன்று பல மாணவர்களுக்கும் தமிழகம் முழுவதும் இந்த கூட்டலில் தவறளித்த ஆசிரியர்கள் மீது தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தேர்வுகள் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தில் 80 ஆசிரியர்கள் வரை இது போல மாணவர்களுக்கு இந்த கூட்டலில் தவறளித்து தவறான மதிப்பெண்களை வழங்கியதாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக அவர்கள் அழைத்து விசாரிக்கப்பட்டு அவர்கள் மீது தவறுகள் இருப்பின் அந்த ஆசிரியர்களுக்கு வருங்காலத்தில் பதவி உயர்வு கிடைப்பதோ அதே போல அவர்களுக்கான ஊதிய உயர்வு கிடைப்பதோ உள்ளிட்டவை கடுமையாக பாதிக்கப்படும் கூடிய அந்த நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இது குறித்து விரைவில் அரசு தேர்வுகள் துறை ஆசிரியர்களை அழைத்து நேரடியாக விசாரணை நடத்தியிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதன்.